வணக்கம் ராசி நண்பர்களே மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த விகாரி வருடத்தில் வர சித்திரை மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் நடக்கப்போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவு மூலம் நாம் இப்போ பார்க்க போகிறோம் முதலாவதாக சூரிய பகவானை பற்றி பார்ப்போம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் அதிபதியாகிய சூரிய பகவான் இந்த மாதத்தில் வந்து தங்கள் ராசிக்கு பதினோராவது ராசியான மேசராசியில் வந்து உச்சம் பெற போகிறார் அப்போ சூரியன் வந்து மேசராசியில் வந்து உச்சம் பெறதுனால உங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதாவது தங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அவங்க நினைச்ச படிப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நினச்ச துறையில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இளைய சகோதர சகோதரிகள் ஏதேனும் முறை முறையில் வெற்றி பெற்று சந்தோஷகரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த சித்திரை மாதம் வந்து உருவாக்கி தரும் மேலும் இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயமும் கிடைக்கும் ஒற்றுமையும் அன்பும் பெறுகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது சூரியன் பதினொன்றாவது இடத்துல இருக்கனால அரசாங்க அனுகூலம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அரசியல்வாதிகளாலையும் அரசாங்க அதிகாரிகளாலையும் கூட அனுகூலங்கள் ஏற்படும் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதேனும் அரசாங்கத்தின் மூலமாக வர வேண்டிய தொகைகள் இருந்தால் அந்த தொகைகள் வந்து சேரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அரசாங்கத்தில் மேலும் ஏதேனும் சில காரியங்கள் வந்து உங்களுக்கு நடக்கணும்னு நினச்சிருந்தீங்கன்னா அந்த காரியங்கள் எல்லாமே அனுகூலம் பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது அடுத்து சூரிய பகவான் வந்து மிகவும் வலிமை வெற்று காணப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானை எடுத்துக்குவோம் தங்கள் ராசிக்கு ஐந்து மற்றும் பனிரெண்டாம் அதிபதியாகிய சுக்கர பகவான் தங்கள் ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல தான் இருக்கார் இப்போ சித்திரை மாதம் மூணாம் தேதி உங்கள் ராசிக்கு பத்தாவது ராசியான மீன ராசியில வந்து உச்சம் பெற போகிறார் அப்போ சுக்கர்டு வந்து மீன ராசியில் உச்சம் பெறுறது நல்ல பலனை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய நல்ல பலனை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் குழந்தை பேர் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருந்திருக்கலாம் அவங்களுக்கெல்லாம் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஒன்று குழந்தைகள் உருவாகலாம் அல்லது குழந்தைகள் பிறக்கலாம் அந்த மாதிரியான வாய்ப்புகள் வந்து இந்த மாதத்தில் வந்து சில மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து கிடைக்கும் மேலும் வந்து பார்த்திங்கன்னா பெற்ற பிள்ளைகளால் பெருமை சேரும் மாதமாகும் இது பெற்ற பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களும் நடக்கக்கூடிய மாதமாகும் அப்போ நம்ம பெற்ற பிள்ளைகளுக்கு ஏதேனும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடக்கணும்னு நம்ம நினச்சி வச்சுருந்தோம்னா நடக்கலையேன்னு ஏங்கிக்கிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு ஏதேனும் நல்ல பலன்கள் நடந்து அவங்க சந்தோஷகரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் உங்களுக்கு உருவாக்கிடும் உங்களுக்கு விருந்து விசேஷங்கள் என்று சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் பொழுதுபோக்கு உல்லாசம் என்று இருப்பதற்கும் உங்களுக்கு இந்த மாதத்தில் அதிகபட்ச வாய்ப்புகள் கிடைக்கும் மேலும் சுக்கர பகவான் வந்து உங்கள் ராசிக்கு பனிரெண்டாவது அதிபதியாகவும் வர்றார் அப்போ பனிரெண்டாவது அதிபதியாக சுக்கர பகவான் போது உங்களுக்கு கொஞ்சம் விரயங்களும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதில் முக்கியமாக வேலை பார்க்குறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதாவது அரசாங்க வேலையாக இருந்தாலும் சரி அல்லது பிரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி கொஞ்சம் வேலை பார்க்குறதுல கவனமாக இருக்கணும் ஏன்னா சுக்கரன் வந்து பத்தாவது இடத்துல இருக்கிற போது பட்டம் பதவியெல்லாம் பறிபோகும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது அதே மாதிரி பனிரெண்டாம் அதிபதியாகி பத்தில் இருக்கிறது நம்ம செய்கிற வேலைக்கு இடஞ்சலை தரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போ சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா சில மிதன ராசிக்காரர்களுக்கு வேலை செய்கிறதுல விருப்பம் இருக்காது இல்லைன்னா மேல் அதிகாரிகள்னால தொந்தரவு வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படி இல்லைன்னா கூட வேலை பார்க்குறவங்கனால தொல்லைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது அதனால இந்த மாசத்துல வேலை பார்க்குறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக வேலை பார்க்குறது வந்து உங்களுக்கு சிறப்பை தேடித்தர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்து உங்கள் ராசி அதிபதி மற்றும் நான்காம் அதிபதி ஆகிய புதன் பகவான் தற்போது வரை நீச்சம் பெற்றுத்தான் காணப்படுகிறார் தங்கள் ராசி அதிபதி நீச்சம் பெற்று காணப்படுவதால் தங்கள் முயற்சி எடுக்கும் காரியங்களில் சீக்கிரமே வெற்றி கிடைக்காது கொஞ்சம் தாமதமாகி வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது உங்களை வந்து கொஞ்சம் அலைய விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ராசி அதிபதி வலிமை குறைஞ்சு இருக்கிற போது நம்ம செய்கிற காரியங்கள் வந்து எளிதாக வெற்றி பெற முடியாது ஆனால் இந்த எளிதாக வெற்றி பெற முடியாதுங்கிறது சித்திரை பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் தான் அது வரைக்கும் தான் சித்திரை பதிமூணாம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த புதன் பகவான் வந்து மேச ராசிக்கு வந்துடுவார் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி ஆயிரும் சித்திரை பதிமூணுக்கு அப்புறம் நீங்கள் ஏதேனும் காரியங்கள் செஞ்சீங்கன்னா அந்த காரியங்கள் வந்து வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுடைய எதிரிகள் உங்களை விட்டு விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் உங்களுக்குடைய போட்டி பொறாமைகள் எல்லாமே விலகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் நீங்கள் வெற்றி வாய்ப்பு பெறதுக்கான வாய்ப்புகளை புதன் வந்து அதிகபட்சமாக உருவாக்கும் ஆனால் சித்திரை பதிமூணு வரைக்கும் சொத்து சுகங்களால் நமக்கு வந்து கொஞ்சம் விரைவு ஏற்படலாம் தாயாரினுடைய உடல் நலத்தில் வந்து பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் வண்டி வாகனங்களில் வந்து பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சொத்து சுகத்திலையும் பராமரிப்பு செலவுகள் வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இந்த சித்திரை மாதத்தில் வந்து உங்களுக்கு இருக்குது அடுத்து செவ்வாய் பவானை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டாவது ராசியில தான் இருக்காரு பனிரெண்டாவது ராசியில செவ்வாய் பகவான் இருக்கிற போது என்ன பண்ணுவாருன்னு கேட்டிங்கன்னா சிலருக்கு வந்து இடங்களை வந்து விற்கும் சூழ்நிலையை கொடுப்பார் நம்மளுடைய சொத்துக்களை வந்து விற்கும் சூழ்நிலையை கொடுப்பாரு சிலருக்கு வந்து அடகு வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்குவார் சிலருக்கு வந்து சொத்துக்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கிடுவார் சிலருக்கு வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால கல் மண் போன்ற பொருள்கள்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த மாசத்துல வந்து உங்களுக்கு கிடைக்கும் பூமி போன்ற வகைகளில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த செவ்வாய் பகவானே உங்களுக்கு வந்து உருவாக்கி தருவார் அடுத்து இந்த செவ்வாய் பகவான் ஆறாம் அதிபதியாகி ஆறாவது இடத்தையோ பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் ஆறாவது இடத்தை வந்து செவ்வாய் பகவான் பார்க்குற போது நோய் கடன் பகை அப்படின்னு சொல்லி ஏதேனும் ஒரு வகையில் அந்த விஷயங்கள் வந்து எந்திரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு அதாவது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு ஒரு சிலருக்கு மட்டும் ஏதேனும் ஒரு உடல் உபாதைகள் வந்து நீங்கலாம் சிலருக்கு கடன் காட்சி தொந்தரவுகள் வந்து நீங்கலாம் அவ்வளோதான் மற்றபடி வேறு பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லை அடுத்து மிதன ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அதிசாரத்தின் மூலமாக ஏழாவது இடத்துல ஆட்சி பெற்று தான் காணப்படுறேன் அப்போ ஏழாவது இடத்துல குரு பகவான் ஆட்சி பெற்று காணப்படுவது சிறப்பான பலனை தருமான சிறப்பான பலனை தரும் எப்படி தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமண முயற்சி எடுக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல காலங்க சிறப்பான காலம் அப்போ திருமண முயற்சிகள் வந்து வெற்றி பெறுமான்னு கேட்டிங்கன்னா இந்த காலத்தில் வந்து திருமண முயற்சிகள் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நிச்சயதார்த்தம் நடக்கலாம் அல்லது வந்து பெண் வீட்டார் வந்து பெண்ணை கொடுக்கறதுக்கான சம்மதத்தை தெரிவிக்கலாம் ஆண் வீட்டாரும் சம்மதத்தை தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு இருக்கும் அதனால திருமண முயற்சிகள் கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கு அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்நியன்னு அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கு சிலருக்கு மட்டும்தாங்க அந்த கணவன் மனைவிக்குள்ள விரிசல்கள் ஏற்படும் சரிங்களா ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா மிதன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில கணவன் மனைவியர்களுக்கு வந்து விரிசல் ஏற்பட்டுருச்சு மனசில் குழப்பங்கள் ஏற்பட்டுருச்சு கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்பட்டுருச்சு ஆனால் இனிமேல் போக போக அந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்க கருத்து வேறுபாடுகள்லாம் மறைஞ்சி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையும் அன்யோன்யமும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை அந்த குரு பகவானே வந்து உங்களுக்கு உருவாக்கி தருவார் அஷ்டமச்சனி உங்களுக்கு கிடையாது அதே மாதிரி அஷ்டமாதிபதியான சனி பகவான் உங்களுக்கு ஏழாவது இடத்துல தான் இருக்கார் அப்போ அஷ்டமாதிபதியான சனி ஏழில் இருக்கிறது உங்களுக்கு கண்ட சனி நடந்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் அதனால் வண்டி வாகனத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக போகிறது வந்து நல்லது மற்றபடி மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதத்தில் நிறைய நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் சிறப்பான பலன்கள் நடக்க வேண்டும் என வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்துங்க அதன் மூலமாக நாங்கள் வெளியிடும் ஜோதிடம் சம்பந்தமான வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி மிதன ராசி நண்பர்களை